பாப்பு கவனிடா கண்ணா, எடுத்துக்காட்டு 1.2 இதை பாக்குறதுக்கு முன்னாடி முத பட்டியல் முறை அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். ஏன் மிஸ் பாக்கணும் அப்படின்னா, இங்க கவனிங்க, பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப முத பட்டியல் முறைனா என்ன அப்படின்றத பாக்கணும். பட்டியல் முறைன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது. என்ன பண்ணணும்? பட்டியலிடணும், ஒவ்வொன்னா எழுதணும். புரியுதா? எழுதி என்ன பண்ணும், அது ஒவ்வொரு உறுப்பையும் கமா போட்டு நம்ம என்ன பண்ணும், பிரிச்சு காட்டணும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அட்டவணை முறை. இதுல ரெண்டு விதம் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ரெண்டு கண்டிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பட்டியல் முறை எழுதும்போது ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். புரியுதா? எத்தனை தடவைதான் வரணும்? ஒரு தடவைதான் வரணும் அந்த உறுப்பு. இப்ப ஒண்ணு இல்லை, இங்க பாருங்களேன், இங்க 2 S இருக்குதா? அப்ப எத்தனை எஸ் தான் வரணும் அங்க? இங்க பாருங்க, 1, 2, 3, 4 S வந்திருக்கு. அப்ப நம்ம உறுப்புன்னு சொல்லும் பொழுது என்னென்ன எழுதணும்? வெறும் எஸ் தான் எழுதணும். ஏன்றத கவனி. ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிட்டாலும் கணம் மாறாது. அதே மாதிரி ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. முதோ இது என்னது? ஒரே ஒரு முறை மட்டுமே. என்னடி கண்ண? ஒரே ஒரு முறை மட்டுமே என்ன பண்ணணும்? நீங்க பட்டியலிடணும். ஒரே ஒரு முறை மட்டுமே. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிட்டாலும் கணம் மாறாது. இந்த ரெண்டு ரூலையும் ஞாபகம் வச்சுக்கணும் பட்டியல் முறை எழுதும்போது. இன்னொன்னு இப்ப கவனிங்க, பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. அப்ப முத கணத்துக்கு என்ன பண்ணணும்? நீ பேர் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன் எக்ஸ்ன்னு கொடுக்குறானா, இங்க ஏன்னு வர்றதுனால நம்ம எக்ஸ்ன்னு கொடுக்கணும். சரியாடா கண்ணா? அடுத்தது கணக்குறி. இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதோ அந்த எழுத்துக்களை நம்ம எழுதணும். இப்ப இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? ஆக்சுவலா இங்க ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். புரியுதா? உறுப்புகள் எழுதும் போது கணத்தை குறிக்கும் பொழுது கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். கணத்தினுடைய உறுப்புகள் எதுல இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். சிறிய எழுத்துக்கள் தான் இருக்கணும். ஆனா இங்க பெரிய எழுத்துக்கள் கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே எழுதுறேன். ஏன்னா உறுப்புகள் அப்படின்றதுனால அதுல இருக்கிறத நான் அப்படியே எழுதி காட்டுறேன். இப்ப பாருங்க என்ன வரணும் இங்க? ஏ கமா எஸ். இன்னொரு எஸ் வருது. எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்? இங்க கொடுத்துருக்காங்களா ரூலு என்னன்னு? ஒரே ஒரு முறை மட்டுமே. அடுத்தது என்ன எழுதணும்? இ. அடுத்தது எஸ் எழுதுறாமா? எஸ் எழுதக்கூடாது. அடுத்தது என்ன எழுதணும்? எம். அடுத்தது என்னது? ஈ எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்? ஏற்கனவே ஈ வந்துருச்சு. ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது என்னது? என். அடுத்தது டி. கரெக்டா? அடிக்கண்ண புரிஞ்சுதா புரியலையா? இவ்வளவுதான். அடுத்து இது ஃபர்ஸ்ட் கணக்கு. இது என்னது? ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எப்பவுமே பட்டிய கணத்துக்கு என்ன பண்ணும்? நீ பேர் கொடுக்கணும். அதனால பேரை கொடுத்துட்டு இப்ப என்னென்ன உறுப்புகள்னு எழுதலாம். என்னென்ன? பி கமா ஆர். பட்டியல் முறையில என்ன பண்ணும்? ஒவ்வொரு உறுப்புகளையும் பட்டியலிடணும். பட்டியல்னா கமா போட்டு பிரிச்சு காட்டணும் ஒவ்வொரு உறுப்பையும் எழுதி. அடுத்து என்னது? ஐ. அடுத்தது என்னது? என். அடுத்த என்னது? சி. அடுத்தது ஐ எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஐயே எழுதிட்டோம். சரியாடாக்கணா? அதனால மறுபடியும் எழுத கூடாது. அடுத்தது என்ன இருக்குது? பி. பி எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்? ஏற்கனவே எழுதிட்டோம். ஒரே ஒரு முறை மட்டுமே எழுதணும், அதனால பியும் எழுதக்கூடாது. அடுத்தது என்னது? ஏ. அடுத்தது என்ன? ஏ. சரியா? அடுத்தது என்னது? எல். சரியா? புரிஞ்சுதா உறுப்புகள் என்னென்னு? அதனால இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப வரிசைகள் மாத்தி எழுதினாலும், இப்ப இந்த உறுப்புகளுடைய வரிசையை மாறலாம். எப்படி? எஸ், ஏ, எம், இ, டி, என் இப்படி மாத்தி எழுதுனா தப்பு கிடையாது. வெவ்வேறு வரிசைகளில் வரிசைப்பட்டியலிட்டாலும் கணத்தினுடைய இது மாறாது. அதே மாதிரிதான் இதுலயே. நீ வரிசை மாத்தி எழுதணும்னாலும் எழுதலாம். சரியாடா கண்ணா? ஆர், பி, ஐ, சி, என், ஏ, எல். ஆனா உறுப்புகள் மாத்தி எழுதும் போது பாத்துக்கணும். இதுல 6 உறுப்பு இருக்கா? இதுலயும் 6 இருக்கணும். இதுல 7 இருக்குதா? இதுலயும் 7 இருக்கணும். இதை மட்டும் கரெக்டா கவனிச்சுக்கோ. புரிஞ்சுதாடா கண்ணா? வெரி குட் ராக்கண்ணா. தேங்க்யூ.